பாருங்கள் கடலப்பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா கடலப்பருப்பை வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சிடலாம் கழுவிட்டு. அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குற குறனா அரைச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி குற குறனா அரைச்சிக்கலாம். இது மாதிரி எல்லா பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பாருங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டையும் கொஞ்சம் நல்லா அப்படி குற குறன்னு ஓட்டிக்கலாம். இப்போ அதையும் நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச பருப்பில் சேர்த்துடலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைஞ்சி வச்ச சின்ன வெங்காயம், அப்புறம் பாருங்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம நல்லா போட்டு பரத்திடலாம். பாருங்க எல்லாம் சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ தட்டிட்டு வடையை போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வடை செஞ்சால். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching this video. Bye bye friends.